தைராய்டு, அட்ரினல் கிளாண்டு, பிட்யூட்ரி எல்லாத்தையுமே வந்து இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும், அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்களும் இந்த முத்திரையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது, தைராய்டு கண்ட்ரோலுக்கு வரும்போது நமக்கு வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இதுக்கு வந்து உண்டு. இப்போ காமதேனு அப்படிங்கிறது வந்து நாம் நினச்சது விரும்பி கேட்குறத வந்து தரக்கூடிய ஒரு பசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த முதிரையோட பலனும் வந்து அதுதான். அதாவது இப்போ நமக்கு எந்த விஷயம் வந்து வேணுமோ அந்த விஷயத்த வந்து மனசில் நினச்சிக்கிட்டு, இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை நோய் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம எந்த விஷயத்த வந்து நினைக்கிறோமோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதை கண்ணை மூடி நம்ம அந்த முத்திரை செய்யும்போது அதை வந்து ஒரு காட்சி பொருளாக கொண்டு வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா கூடிய விரைவில் வந்து நமக்கு அது கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி வந்து முத்திரைகள் பற்றி வந்து பார்க்க போகிறோம். அதாவது முத்திரைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரி வந்து பயன்படுது, அதை வந்து எந்த மாதிரி பயன்படுத்தணும், அதனால் வந்து நோய்கள் வந்து தீருமா அப்படிங்கிறத வந்து பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சுரபி முத்திரை எனும் காமதேனு முத்திரை, அதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நோய்கள் வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னா, நம்ம பஞ்சபூதங்கள் வந்து அதோட சமநிலையிலிருந்து மாறுறது, அந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதால தான் நோய் ஏற்படுதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன காசஸ் அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியாது, எதனால் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அன்னோன் காசஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நிலையில் நாம் இந்த சுரபி முத்திரையை வந்து செய்யும்போது நமக்கு வந்து நோய்கள் வந்து குணமாகுது. இப்போ பஞ்சபூதங்கள் வந்து தன்னோட நிலையில் இல்லாமல் மாறி மாறி வரும்போது இந்த முத்திரையை நாம் தொடர்ந்து செய்கிறதால அந்த நிலைகள், அதாவது அந்த நோய்க்கான நிலைகளில் எந்த பஞ்சபூதங்கள் வந்து சரியான நிலையில் இருக்கணுமோ அதை வந்து சரியான விகிதத்தில் வந்து இந்த முத்திரை செய்கிறது மூலமாக நம்ம அதை வந்து தூண்டலாம். அதுக்காக தான் இந்த முத்திரையை வந்து செய்கிறோம். அதாவது ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா, என்னென்னு டயக்னோசிஸ் பண்ண முடியாத ஒரு டிசீஸ் இருக்கிற கண்டிஷனில் இந்த முத்திரை வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தைராய்டு, அட்ரினல் கிளாண்டு, பிட்யூட்ரி எல்லாத்தையுமே வந்து இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. இதனால் இப்போ தைராய்டு பேஷண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இந்த முத்திரையை வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா மாத்திரையிலிருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். அது அவங்களுக்கு இருக்கிற நோய் நிலையை பொறுத்து வந்து வேறுபடும். அதாவது இப்போ ஒரு சிலருக்கு இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் அவங்க அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரொம்ப வருஷமாக மருந்து எடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக மருந்துலேருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் வந்து நாள் எடுக்கும். ஸ்பெசிஃபிக்காக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூட்டுகளில் வந்து நீர் கோர்த்துக்கிறது, அதாவது கவுட்டுன்னு சொல்லுவோம், யூரிக் ஆசிட் லெவல் வந்து நம்ம மூட்டில் அங்கங்கே வந்து வாத நீர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து தேங்குற நிலைக்கு வந்து, அதே மாதிரி ருமாட்டிசம் அப்படின்னு சொல்கிற மூட்டு வலிக்கும் வந்து அந்த முத்திரையை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நோயிலிருந்து சீக்கிரம் வந்து குணமடையலாம். இது வந்து ரொம்ப ஒரு சிறந்த முத்திரையாக வந்து கருதப்படுது. இப்போ நாம் வந்து இது தைராய்டு சம்மந்தமான நோய்க்கு அதுக்கெலாம் வந்து கேட்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும், அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்களும் இந்த முத்திரையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது தைராய்டு கண்ட்ரோலுக்கு வரும்போது நமக்கு வெயிட் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இதுக்கு வந்து உண்டு. இப்போ தைராய்டு வந்து இர்ரெகுலராக இருக்கிறதால நிறைய பேருக்கு வந்து பீரியட்ஸும் வந்து இர்ரெகுலராக இருக்கும். இப்போ காமதேனு அப்படிங்கிறது வந்து நாம் நினச்சது விரும்பி கேட்குறத வந்து தரக்கூடிய ஒரு பசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த முதிரையோட பலனும் வந்து அதுதான். அதாவது இப்போ நமக்கு எந்த விஷயம் வந்து வேணுமோ அந்த விஷயத்த வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து இப்போ கண்ணை மூடி செய்யும்போது நாம் எந்த விஷயத்த வேண்டுறோமோ அந்த விஷயத்து மேலே மட்டும் நம்ம கவனம் வச்சுருக்கணும். அது வந்து ஒரு காட்சி பொருளாக, இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், இல்லை நோய் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம எந்த விஷயத்த வந்து நினைக்கிறோமோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதை கண்ணை மூடி நம்ம அந்த முத்திரை செய்யும்போது அதை வந்து ஒரு காட்சி பொருளாக கொண்டு வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா கூடிய விரைவில் வந்து நமக்கு அது கிடைக்கும். இப்போ இந்த முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா, இடது கையோட ஆள்காட்டி விரலை வந்து வலது கையோட நடுவிரலோட வந்து சேர்ந்துருக்கணும், இந்த நுனியில் வந்து சேர்ந்துருக்கணும். அதே மாதிரி இடது கையோட நடுவிரல் வலது கையோட ஆள்காட்டி விரலோட சேர்ந்துருக்கணும். இந்த மாதிரி பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, ரெண்டுமே இந்த மாதிரி பின்பக்கமாக சேர்ந்ததாக தான் வந்து இருக்கணும். அதே மாதிரி மோதிர விரல் இருக்கு இல்லைங்களா, இந்த மோதிர விரல் இடது கையோட மோதிர விரல் வலது கையோட சுண்டு விரலோடவும், அதே மாதிரி இந்த சுண்டு விரல் இடது கையோட சுண்டு விரல் வந்து வலது கையோட மோதிர விரலோடவும் சேர்ந்துருக்கணும். கட்டை விரல் வந்து நேராக இருக்கணும். இது வந்து மார்புக்கு நேராக வந்து வச்சு நீங்கள் வந்து செய்யணும். இந்த முத்திரை வந்து செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், பட் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது இதனோட பலன்கள் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும்.
காமதேனு முத்திரை வந்து யார் வேணாலும் வந்து செய்யலாம். ஏஜ் லிமிட்டட் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடையாது. நமக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நினச்சி வந்து நம்ம செய்யறது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ரெகுலராக காலையில் ஒரு 10-20 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். வெறும் வயிற்றுல செய்யறது வந்து நல்லது. காலையில் ஒரு 10 நிமிஷம், நைட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வந்து செய்யலாம். இப்போ சம்மணம் போட்டு உட்காந்து செய்கிறீங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்ம சொல்கிறது தான், முத்திரை செய்யும் போது முதுகு தண்டு வந்து நிமிந்து இருக்கணும். நாற்காலியில் உட்காந்து செய்கிறாங்க அப்படின்னா முதுகு தண்டு நிமிந்து இருக்கணும், கால் ரெண்டும் தரையில் பதிகிற மாதிரி வச்சுருக்கணும். நாம் கேட்கக்கூடியதை கொடுக்கறதுனால தான் வந்து இதுக்கு வந்து நம்ம காமதேனு முத்திரை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ காமதேனு முத்திரைனா என்ன, அதை வந்து எப்படி செய்யணும், அதனோட பலன்கள் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். அடுத்த பதிவில் வேற ஒரு யோக முத்திரையோடு உங்களை சந்திக்கிறேன்.